ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் ஹிஸ்ட்ரி. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு January 3, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாள். இவருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்ருக்காங்க. இவரை பற்றின முழு விவரத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். பொம்மு மற்றும் ஆதி கட்டபொம்மன் இந்த வம்ச வழியில் வந்தவர்கள் தான் ஜெகவீர கட்டபொம்மனும் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியர். ஜெகவீர கட்டபொம்மனை திக்கு விசைய கட்டபொம்மன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த தம்பதியனருக்கு 1760 January 3 வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் வீரபாண்டியன். கட்டபொம்மன் அப்படின்றது அவருடைய வம்ச வழியை வந்து குறிக்கும் ஒரு அடைமொழி தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பார்த்துடலாம். அவருக்கு ஊமைத்துறை மற்றும் துரைசிங்கம்னு ரெண்டு சகோதரர்களும், ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணனு ரெண்டு சகோதரிகளும் இருந்தாங்க. அவருடைய மனைவி பெயர் வீரசக்கம்மாள். இவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவருடைய தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் அவர்கள் பாளையக்காரராக இருந்து வந்ததுனால அவருடைய தந்தைக்கு உதவியாக இருந்தார். 1790 February 2, 47th பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார். இவர் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அரியணை பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இந்தியாவில் தொடங்கினாங்க. அந்த கம்பெனியோடைய நேரடி ஆட்சி திருநெல்வேலியில் உருவாச்சு. திருநெல்வேலியை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடத்துலையும் வரி வசூலிக்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் முடிவு பண்ணாங்க. அதுக்காக கலெக்டர்ஸை நியமித்தாங்க. இதற்கு பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஒத்து வரவே இல்லை, தடைக்கற்களாக இருந்தாங்க. சிலர் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து வரி செலுத்தினாங்க. சிலர் அவங்களை எதிர்த்ததுனால அவங்களுக்கு மட்டும் அதிக வரி விதித்து தண்டனையும் வழங்கினாங்க. வளமான பகுதியான திருவைக்குண்டம், ஆழ்வார் திருநகர், இது போன்ற வளமான பகுதிகள் தான் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வருவாய் அழிச்சு வந்துச்சு. இது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு கீழ் வந்ததுனால கட்டபொம்மனால் வரி செலுத்த முடியல. கப்பம் கட்ட போதிய பணம் இல்லாததுனால திருநெல்வேலியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அவருடைய படையை அனுப்பி மக்களிடத்துலேருந்து வரி வசூல் செஞ்சார். இதை மக்கள் வந்து பகல் கொள்ளையினும் கட்டபொம்மன் வந்து கொள்ளையர் அப்படின்னும் சாடினாங்க. அப்போ திருநெல்வேலி பகுதியில் கலெக்டராக இருந்த ஜாக்சன் துறை கட்டபொம்மன் கிட்ட வரி கேட்க சென்றார். அப்போ கோபமடைந்த கட்டபொம்மன் சில வசனங்களை பேசினார். அது மிகவும் பிரபலமானது. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடத்துலையும் புகழாய் பரவுச்சு. அவர்களுடைய மனதில் வீர வித்தை விதைத்தது. ஜாக்சன் துறைக்கு அப்புறம் லூஷிங்டன் ரவர் தான் கலெக்டராக பதவியேற்றார். ஆங்கிலேய ஆதிக்கத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பேரிடஞ்சலாக கருதப்பட்டவர் மைசூர் மன்னர் திப்பு சுல்தான். அவரை 1799 May பீரங்கிக்கு பலி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய இலக்கு கட்டபொம்மன் தான். அவருக்கும் அரசு நிர்வாகிகளுக்கும் முரண்பாடு அதிகரித்ததுனால 1799 September 1 ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சியை மீது படையெடுத்தது. போருக்கு ஆயத்தமாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார். அந்த போரில் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதுனால கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னனிடத்தில் அடைக்கலம் கோரினார். ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அவரை வந்து புதுக்கோட்டை மன்னன் காட்டி கொடுத்ததுனால ஆங்கிலேய நிர்வாகிகள் கட்டபொம்மனை கைது செஞ்சாங்க. மரத்தடியில் விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளின்னு சொன்னாங்க. தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கவும் இல்லை, உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை. மேலும் கம்பீரத்தோடு, எனது தாய் மண்ணை காப்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போர் நடத்தினேன் அப்படின்னு முழங்கியவாறு தூக்கு மேடை ஏறினார் கட்டபொம்மன். தூக்கு மேடை ஏறிய போதும் கூட அவருடைய பேச்சில் வீரமும் தைரியமும் நிறைந்திருந்தது. இது சுற்றி நின்ற அனைவருடைய மனதிலும் பெருமிதத்தை உருவாக்கியது. தூக்கு மேடை ஏறிய போது, இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு செத்துருக்கலாம் அப்படின்னு கட்டபொம்மன் மனம் நொந்து கூறினாராம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவின்படி 1799 October 19 கயத்தாறில் தூக்கிலிடப்பட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.